அரசியல் சினிமா விளையாட்டு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள் உங்கள் ஆதன் முக்கிய செய்திகளை எழுத்து வடிவமாகவும் ஆடியோவாகவும் அளிக்கிறது தொழில் செய்யணும்னு ஆசை இருக்குன்னு சொன்னா தவாலு போய் குடிச்சிட கூடாது எடுப்பார் கைப்பிள்ளையாக இருக்கக்கூடாது முதல் வேலை ஏன்னா நான் தொழில் நைன்டி இந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்கேன் பணத்தை விட முக்கியமாக தொடர்புகள் தான் தொடர்புகள் தான் நெட்வொர்க்கிங் எனக்கு பிஸ்னஸ் செய்ய வருமா வராதா அப்படின்னு இன்னைக்கு நான் எப்போ முடிவு பண்ணுறது சூப்பர் அருமையான கேள்வி ஒரு பிஸ்னஸ் மேன்கே போய் சொல்லலாம் சார் நான் இந்த மாதிரி அசஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி இருக்குன்னு யார் இந்த பிஸ்னஸ் மேன் கேட்டிங்கன்னா நான் எல்லாருமே சொல்கிறது உங்கள் வீட்டை சுற்றி அஞ்சு கிலோமீட்டர் சுற்றி ஒரு ஐம்பது எம்எஸ்எம் இருக்கு அவர் அடி உதப்பட்டு ஒரு லெவலில் வந்திருப்பார் அவர்கிட்ட போங்க வாழ்க்கையில் முக்கியமான விஷயம் நமக்கு என்ன தெரியுதுன்றது முக்கியம் கிடையாது தெரியல எனக்கு என்ன தெரியல என்னுடைய உயரம் எனக்கு தெரியும் முதல்ல வணக்கமானங்க சார் வணக்கம் அருள் சார் நம்ம போன எபிசோடில் வந்து நிறைய எம்எஸ்எம்ஐ பற்றி பேசியிருந்தோம் முக்கியமாக நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வளர்ந்த முக்கியமான தொழில்முறை பற்றி நிறைய உத்வேகப்படுத்துகிற மாதிரி சொல்லியிருந்தீங்க ஸோ இப்போயும் மக்களுக்கும் நேர்களுக்கு அந்த பல்ஸ் அப்படியே இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதை அப்படியே கன்டினியூ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த எபிசோட் பேர் வந்து வெற்றி குடிகட்டு அப்படின்னு நான் வச்சுருக்கிறேன் போன வாட்டி நீங்கள் சொன்னதிலே ஒரு சின்ன டவுட் இருக்குது அதை அப்படியே கண்டினியூ பண்ணி இந்த எபிசோட துவங்கிடலாம் எம்எஸ்எம்இனால் என்ன அதெல்லாம் எப்படி பகுத்து செயல்படுறாங்கன்னு சொல்லிட்டீங்க பட் எம்எஸ்எம்ஐ பற்றி ஓவராலாக ஒரு வியூ மட்டும் கொஞ்சம் கொடுங்க சார் வெரி குட் நல்ல கேள்வி இந்தியா பொருளாதாரம் ஆர் இந்திய பொருள் உற்பத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோர் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்க அதில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஓகே கோர் இண்டஸ்ட்ரி இன்ஜினியரிங் மட்டும் கிடையாது கோர் இண்டஸ்ட்ரீஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இன்னொரு பக்கம் வந்து கவர்மெண்ட் பிஎஸ்யூஸ் அதாவது பப்ளிக் செக்டார் யூனிட் ஓகே பொதுத்துறை நிறுவனங்கள் அது ஒரு பெரிய செக்டர் இருக்குது இன்னொரு பக்கம் அக்ரிகல்ச்சர் இருக்குது இது மூலமாக தான் நீங்கள் வந்து டோட்டல் பாப்புலேஷன் எங்கே வேலை செய்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் தான் இருப்பாங்க எஸ் அதில் எம்எஸ்எம்இ ஒரு பங்கு இந்த இண்டஸ்ட்ரீஸில் ஒரு எம்எஸ்எம்இ ஒரு பங்கு இந்த எம்எஸ்எம்இட சைஸ் என்ன இதோட அளவு அளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சின்ன டேட்டா கொடுக்கலான்னு பார்க்குறேன் டேட்டா கொண்டு வந்துருக்கேன் அது கொடுக்கலான்னு பார்க்குறேன் டோட்டலாக வந்து எம்எஸ்எம்இ செக்டாரோட டோட்டல் சைஸ் அளவு வந்து ஆறு கோடி

ஒரு கோடி மெஷினரி இருக்குது கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஐம்பது அஞ்சு கோடி வரைக்கும் பிஸ்னஸ் பண்ணுறாங்க டேர்ன் ஓவர் பண்ணுறாங்க வருஷத்துக்கு அப்படின்னா அவங்கெல்லாம் வந்துட்டு மைக்ரோவில் வராங்க ஓகே அதான் அஞ்சு கோடி கீழே கம்பெனி டேர்ன் ஓவர் பண்ணிங்கன்னா வருஷம் மைக்ரோ மைக்ரோ ஒரு பத்து கோடி மெஷினரி இருக்குது கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க டேர்ன் ஓவர் வந்துட்டு ஐம்பது கோடி வரைக்கும் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஸ்மால் அஞ்சு கோடி மெஷினரி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க டர்ன் வந்து டூ ஃபிஃப்டி க்ரோர்ஸ் வரைக்கும் பண்றாங்க ஓகே அப்படின்னா அவங்க வந்து மீடியம் மீடியம் ஓகேங்களா ஸோ அப்போ அந்த ஒன்று ஒன்று அஞ்சு 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 இரு இரநூத்தம்பது அப்படி வச்சுக்கோங்க கணக்கு ஈஸியாக புரியறதுக்காக இப்போ இந்த செக்டார்ல தொண்ணூற்றி ஒம்பது சதவிகிதம் யார் மைக்ரோ அஞ்சு கோடிக்கு கீழ இருக்கவங்க தான் தொண்ணூற்றி ஒம்பது சதவிகிதம் இருக்கிறாங்க நம்ம முதல்ல ஆரம்பிக்கும் போது பேசணும் தெரியுமா முதல் படிக்கிறது வாழ்வின் ஆதாரம் நிறைய பேர் இருக்கிறாங்கன்றீங்க அப்போ அப்போ யார் ஆரம்பித்தாலும் முதல்ல யாருமே அப்பா அம்மா வந்து டாடா பிர்லா கிடையாது இல்லை எஸ் கண்டிப்பா நம்ம சாதாரணமாக இருக்கும் பணத்தை போடுறோம் ஒரு சின்ன பொருள் ஆரம்பிக்கிறோம் அந்த பொருள் வியாபாரம் நல்ல டாக்டிக்கலாக வியாபாரம் பண்ணுறதுனால அது கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகுது இப்போது இந்த அஞ்சு கோடி வரைக்கும் இருக்கக்கூடிய கம்பெனிகளை ஐம்பது கோடியாக மாற்றிட்டோம்னா இப்போ நீங்கள் யோசிக்க வேண்டிய விஷயம் இந்த நிகழ்ச்சியோட முக்கியமான ஒரு மையக்கருத்தை நான் அப்படி தான் பார்க்குறேன் இதை பார்க்கக்கூடிய தொழில் முனை அஞ்சு கோடி வரைக்கும் தான் டர்ன் ஓவர் பண்ணுற கம்பெனி வந்து அவங்கள ஐம்பது கோடி உயர்த்திட்டோம்னா எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் கண்டிப்பாக எத்தனை பேரோட வாழ்வின் ஆதாரம் அடுத்த கட்டத்துக்கு போகும் அப்போ அந்த ஐம்பது கோடி இருக்கவங்கள இருக்காங்க இல்லையா அவங்க என்ன யோசிப்பாங்க நான் எப்படி இரநூத்தம்பது கோடி போகிறது எப்படி மைக்ரோ எப்படி ஸ்மால் எப்படி மீடியம் லோக்கு எல்லாரும் தான் யோசிப்பாங்க அப்போ இரநூத்தம்பது கோடி பண்ணுறாருல ஒருத்தர் அது பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்ட் தான் அவங்க தான் இரநூத்தம்பது கோடி பண்ணுறாங்க பாயிண்ட் ஃபைவ் டூ பர்சன்ட் தான் ஐம்பது கோடி பண்ணுறாங்க இப்போது நிறைய பேர் தமிழ்நாட்டில் வந்து பெரிய பெரிய திறமை உள்ள நிறைய நபர்கள் வந்து தமிழ்நாடு நேசிக்கிறவங்க நம்ம நாட்டை நேசிக்கிறவங்க நம்ம நாட்டோட பொருளாதாரத்தை பற்றி நேசிக்கிறவங்க எல்லாருமே நிறைய ப்ரோக்ராம் பண்ணுறாங்க இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் நடக்குது அவங்க எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா எப்படியாவது நம்ம வந்து லெவலை இன்க்ரீஸ் பண்ணிடணும் நம்மளுடைய இதுக்கு வந்து எங்கள் தன்னிறைவு அடைஞ்சிடும் தெரியுமா கல்வி அறிவில் நல்லா நம்ம கல்வி அறிவை போய் ரீச் பண்ணிட்டோம் நல்லாவே ரீச் பண்ணிட்டோம் சும்மா லிட்ரஸி மட்டும் கிடையாது புத்தி கூர்மையோடு போய் சேர்த்துருக்கோம் நம்ம அது பெரிய விஷயந்தான் ஆனால் அது திறமையாக மாறியதா அப்படின்னு பார்த்தா ஒரு பெரிய செட் பேக் செட்பேக் திறமையாக அது மாறவில்லை அதான் உண்மை திறமையாக மாறி இந்த எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரிக்கு அந்த திறமை போய் சேர்ந்தால் என்ன ஆகும்னா இந்த அஞ்சு கோடி ஐம்பது கோடி ஆகிடும் இந்த ஐம்பது கோடி இரநூத்தம்பது கோடி ஆகும் அந்த இரநூத்தம்பது கோடி பண்ணுறவங்கலாம் இண்டஸ்ட்ரியாக போயிடுவாங்க அவங்க இண்டஸ்ட்ரியாக போனாங்கன்னா பன்னாட்டு நிறுவனங்களுக்கு கூட ஃபைட் பண்ண முடியும் ரொம்ப அழகாகவே இருந்தது நீங்கள் சொல்கிற அந்த ட்ராவலில் வந்து நம்ம கேட்கும் போதே எல்லாருக்குமே நம்மளும் அதை போய் உள்ளே நுழைஞ்சிடலாம் அப்படின்னு தோணும் ஆனால் இங்கே தான் ஒரு கேள்வி இருக்குது கேளுங்க ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணணும்னு விரும்புகிறாரு சார் அவர் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது ரொம்ப சிம்பிளாக ஏன்னா நீங்கள் எல்லாமே சிம்பிளாக அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க ஸோ அதனால தான் கேட்குறேன் நான் இப்போ பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அதாவது நல்ல கேள்வி இது இந்த காலேஜெல்லாம் போகும்போது இந்த கேள்விகள் பசங்க கேட்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க ஷார்பனிங் தி சா அப்படின்னு ஒரு ஒரு டைட்டில் இருக்குது ஒரு ப்ரோக்ராம் ஒரு புக்கோட ஒரு டைட்டில் அது புக்கோட ஒரு சாப்டரோட டைட்டில் செவன் ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள்னு ஒரு புக்கு ஸ்டீஃபன் கவி ஸ்டீஃபன் கோவின்னு சொல்லிட்டு ஒரு எதனும் புக்கு நைன்டீன் எயிட்டிஸில் பிக் செல்லுறது இன்றைக்கு வரைக்கும் நம்ம அது வந்து ஒரு லீடர்ஷிப் வேணுன்னா அந்த புக்கு நீங்கள் படிக்கலாம் செவன் ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள் அதில் ஒன் ஆஃப் த ஹேபிட்ஸ் வந்து ஷார்பனிங் தி சாப் வேற ஒன்றும் இல்லை நம்ம நம்ம ஊரில் சொன்னது தான் ஒரு விற விறகு வெட்டி காட்டில் போய் மரத்தை வெட்ட வேண்டுமென்றால் கோடாரியை எடுத்துக்கொண்டு செல்வார் மரத்தை வெட்டுறதுக்கு முன்னாடி என்ன செய்வார் அந்த ஷார்பன் பண்ணணும் எவ்வளோ நேரம் பண்ணணும் நிறைய நேரம் எடுத்துக்கணும் நிறைய நேரம் நைன்ட்டி பர்சன்ட் ஆஃப் த டைம் அதான் பண்ணிட்டு இருப்பார் நைன்ட்டி பர்சன்ட் ஆஃப் த டைம் நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கோடாரியை ஷார்ப் செய்யறீங்களோ கூர்மையாக்குகிறீர்களோ அந்த கூர்மையானதுக்கு அப்புறம் நேரம் போய் ஒரே வெட்டு தாங்க அந்த ஒரு வெட்டில் அந்த மரம் கிழி வந்துடும் இந்த சென்ஸ் சின்ன மரமாக அதே மாதிரி தான் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் தொழில் செய்யணும்னு ஆசை இருக்குன்னு சொன்னால் டவான் போய் குடிச்சிடக்கூடாது எடுப்பார் கைப்பிள்ளையாக இருக்கக்கூடாது முதல் வேலை ஏன்னா நான் தொழில் நைன்டி எயிட்டில் இந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்கேன் பதினஞ்சு வருஷம் நான் ஆண்ட்ரப்பனராகவே ஃபுல் ஃபஜாக இருந்திருக்கேன் அதனால் எனக்கு அந்த கஷ்டம் நஷ்டம் தெரியும் அனுபவசாலி ஆமாம் அதாவது சோதனைகள் வேதனைகள் சந்தோஷங்கள் வெற்றிகள் தோல்விகள் சாதனைகள் எல்லாமே இருக்கு எல்லாத்தையும் பார்த்தாச்சு அப்போது ஒரு ஒரு இளைஞர் இருக்கார் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறாரு உத்வேகம் வரலாம் நான் வந்து ஃபால்ஸாக அவரை கைட் பண்ண விரும்பலைங்க ஏன்னா சில பேரால வேலைக்கு தாங்க போக முடியும் சந்தோஷமாக செய்யுங்க அதை இப்போ எங்கள் வீட்டிலே என் பையன் இருக்காருனா நான் பண்ணுறதுனால அவர் இது பண்ணணும் அவசியமே கண்டிப்பாக கிடையாது அவருக்கு என்ன விருப்பமோ அதான் அவர் செய்யணும் அதை முதல்ல பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கணும் உனக்கு எது செய்தால் சந்தோஷம் தருகிறதோ கடைசியாக அவங்களுக்கு என்ன வேணும் மகிழ்ச்சியாக இருக்கும் கண்டிப்பாக அந்த மகிழ்ச்சி கிடைக்கணும் பண்ணலாம் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது கேட்ட கேள்வி ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு புல்லட் பாயிண்ட்ல ஆன்சர் பண்ணுறேன் எஸ் முதல்ல ஒரு ஐடியா வந்துடுச்சு அது உங்களுக்கு கன்வின்ஸ் ஆகிடுச்சு இதை நம்ம செய்ய முடியும் நம்பிக்கை வந்துடுச்சுன்னா ஒரு மூணு மாதம் எதையும் செய்யாதீங்க ஸ்டாம் மட்டும் பண்ணுங்க நம்பிக்கையை சொல்கிறீங்களா நீங்கள் ஒரு ஐடியா பிஸ்னஸ் ஐடியா வந்துடுச்சு நான் ஏதோ ஒன்று செய்யணும்னு ஆசைப்பட்டேன் நான் செய்ய போறேன் அப்படின்னா டக்குன்னு களத்தில் குதிக்காதீங்க நீங்கள் தேடி செல்லக்கூடிய ஒரு நபர் யாருன்னா மென்டார்னு பேர் ஒரு மென்டாரை பிடிங்க இந்த தொழிலில் இந்த தொழில் சம்பந்தப்பட்ட சப்ஜெக்டில் நல்ல ஊர்ன ஒரு மனிதர் நிறைய பேர் இருக்காங்க இன்னைக்கு அது மாதிரிதான் சொன்னேன் இல்லையா கிளப் ஹவுஸ்லாம் வந்து ஆண்டரப்பனார்ஸே வந்து அவங்களுடைய பேச்சு கேளுங்க அவங்க முடிஞ்சா அவங்களோட தொடர்பு கொள்ளுங்கள் நேர போங்க பாருங்க உங்க ஐடியாவை பிஸ்னஸ் பிளானை பிரசன்ட் பண்ணுங்க ஷார்பன் பண்ணுங்க கோடாரியை நன்றாக கூர்மையாக்கவும் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா பத்து ரவுண்டு டிஸ்கஷன் முடிச்ச உடனே சொல்லுவாங்க இது வேலைக்காகாது முதல் ரவுண்ட்லேயே கூட இது சரியில்லைப்பா இன்னும் பெட்டராக பண்ணு இன்னும் பெட்டராக பண்ணு ஒரு ஃபைனல் வெர்ஷன் உருவாகும் உங்களுக்கே இல்லை நான் ஆரம்பிக்கும்போது சாதாரணமாக ஆரம்பித்தேன் இப்போது வந்து வேறு லெவலில் இருக்குது என்னுடைய ப்ரப்போசல் உங்களுக்கு நம்பிக்கை வரும் பார்த்தீங்களா அன்றைக்கி தான் நீங்கள் வந்து முதல் களத்துக்கே வரணும் களத்துக்கே வரணும் ஓகே பாதி பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவசரப்பட்டு முதலே இறங்கிடுவாங்க ஃபெயில் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நமக்குலாம் பிஸ்னஸ் வராது நான் அப்போவே சொன்னேன் கேட்டியா நீ உனக்குலாம் எல்லாம் வரான்னு சொன்னால நமக்கு எதுக்கு அது மம்பு வீட்டை திட்டுவாங்க போயிடுவார் ஸோ முதல்ல ப்ரிப்பரேஷன் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நம்ம நண்பர்கள்கிட்ட அது சொல்லி கன்வின்ஸ் ஆகணும் அவங்கலாம் சூப்பர் சூப்பர் எத்தனை பேர் சொல்கிறாங்கன்னு பாருங்களேன் டெஸ்ட் பண்ணுங்களேன் டெஸ்ட் மார்க்கெட்டுன்னு சொல்கிறோம்ல பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ணணும் டெஸ்ட் பண்ணுவாங்க இது செய்ய வேண்டிய முதல் வேலை மென்டார் பார்க்கணும் பிஸ்னஸ் பிளானை ரெடி பண்ணணும் ஃபைனலைஸ் களத்தில் இறங்கிறதுக்கு முன்னாடி ஃபைனல் பிளானை ரெடி பண்ணணும் பிஸ்னஸ் பிளானாக கன்வெர்ட் பண்ணணும் எதையுமே ஒரு பிளானாக கன்வெர்ட் பண்ணணும் ஒரு படம் கூட இப்போல்லாம் டாக்குமெண்ட் பண்ணி ஸ்கிரிப்ட் போட்டு எல்லாம் பக்கா வச்சு தான் உள்ளே இறங்குறாங்க எமோஷனலாம் இறங்கக்கூடாது எமோஷ்னலாக இறங்கிட்டு அதுக்கப்புறம் லாஜிக்கலாக ஒர்க் அவுட் ஆகலைன்னா நீங்கள் நொந்து தான் போவீங்க அதுக்கு ஒரு சின்ன டூலே கூட இருக்குது நான் முடிஞ்ச பேர் சொல்லிடுறேன் லாஜிக் இருக்கணும் இன்ட்யூஷன் இருக்கணும் எமோஷன் இருக்கணும் லை டெஸ்ட்டுன்னு பேர் நீங்கள் எதை செய்தாலும் லாஜிக் இருக்கா சயின்டிஃபிக்காக இருக்கா ப்ராசஸ் ஓரியன்டாக இருக்கா ரேஷ்னல் இருக்க இருக்கிறதான்னு பார்க்கணும் அப்புறம் உங்கள் மனசு சொல்லிகிட்டே இருக்காது இல்லை இது செய்யணும் நீ இதுதான் நீ செய்யணும் இதுதான் உன்னுடைய படைப்பாளியா போராளியா அது அவங்க சொல்லிகிட்டே இருக்கும் மூணாவது எமோஷன் இது பண்ணால் எனக்கு ஒரு எலேட்டட் ஃபீலிங் இது நான் செய்யணும்டா வாழ்க்கையில் அப்படின்னு ஒரு ஆசை வரும் இது மூணுமே உங்களுக்கு கன்வின்ஸ் ஆச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் இறங்கணும் நல்ல கான்செப்ட் லை லைட்டஸ்ட் ஆனால் லைனாக போய் தமிழ் பட் ஆனால் எல்லை லாஜிக் இன்ட்யூஷன் எமோஷன் மூணு பேலன்ஸ் ஆகி கோஹெட் அப்படின்னு சொல்லுவோம் உள்ளேருந்து ஒரு க்ரீன் சிக்னல் வரும் பண்ணு அப்படின்னு சொல்லி அப்போ இறங்குங்க மார்க்கெட்டில் வெற்றி தான் என்ன செய்யக்கூடாது சார் ஆ என்ன செய்யக்கூடாது ஆக்சுவலாக வந்து முதல்ல நிறைய பேர் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம்னா நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் சில பேர் விட்டவங்கள கூட பார்த்துருக்கேன் அவங்க என்ன வீட்டில் பேசவே மாட்டாங்க டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க ஒரு கல்யாணம் ஆகிட்டு இருக்கோம் அவருக்கு ஒரு முப்பத்தஞ்சு வயசில் இருப்பார் முப்பது வயசில் இருப்பார் பண்ணணும்னு ஒரு ஆசை வந்துடும் சொந்தமாக தொழில் செய்யணுன்னு ஒய்ஃப்கிட்ட கூட அதை டிஸ்கஸ் பண்ண மாட்டார் ஓகே அம்மா அப்பாக்கிட்ட சொல்ல மாட்டார் கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்ண மாட்டார் எண்ட் ஆஃப் த டே நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள் சாயங்காலம் வீட்டுக்கு தான் வந்தாகணும் மாலையில் வீட்டுக்கு வந்தவொடனே அவங்க தான் சாப்பாடு போட போகிறாங்க அவங்க தான் அவங்களோட பேச போகிறாங்க நாற்றி அவங்களோட தான் நீங்கள் இருக்க போகிறீங்க நீங்கள் ஃபோனில் பேசும்போது எல்லாமே அவங்க கேட்டுட்டு தான் இருக்க போகிறாங்க நீ எவ்வளோ டென்ஷனில் இருக்க எவ்வளோ கத்துற எவ்வளோ சந்தோஷப்படுற எல்லாமே அவங்களுக்கு தெரியுது தான் போகுது அவங்கள வந்து ஒரு டார்க்காக வச்சுட்டு நீங்கள் மட்டும் ஏதோ ஒன்று பண்ணிட்டே இருந்தால் அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு பயம் வந்துடும் ஏன்னா பேங்க்லேருந்து பணம் எடுத்துன்னு போகிறீங்க அப்புறம் ஜுவல்லரி கேட்குறீங்க உங்கள் ஜுவல்ஸ் கொடுக்குன்னு கேட்குறீங்க அது போய் அடமானம் வைக்கிறீங்க ஏதோ பிஸ்னஸ்ன்றீங்க அப்போ திடீர்னு ஒரு காரில் வரீங்க திடீர்னு பணம் போயிடுச்சுன்றீங்க கத்துறீங்க யார்ட்டியோ அப்போ வீட்டில் இருக்கவங்க வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள் என்ன நடக்கும் ஒரு சின்ன குழந்தை அம்மா அப்பா சண்டை போட்டால் அதை பார்க்கும் போது எப்படி இருக்கும் அதுக்கு புரியாது இருக்கும் ஒன்றுமே தெரியாது ஒன்றுமே தெரில எனக்கு தகச்சி போய் உட்காந்துருக்குறதில்ல அந்த மாதிரி வைக்காதீங்க ஸோ ஷேர் பண்ணணும் உட்காந்து பேசுங்க நான் இதான் செய்ய போகிறேன் நான் அப்படி தான் பண்ணேன் எங்கள் அம்மா அப்பா கூப்பிட்டேன் மனைவியை கூப்பிட்டேன் ஏன்னா எங்கள் குடும்பத்தில் நான் தான் முதல்ல தொழில் வருது யாருமே எல்லாமே டீச்சர் தொழில்னு இன்றைக்கு வரைக்கும் யாருமே கிடையாது அப்படி பார்க்கும்போது உட்கார வச்சு இதுதான் பண்ண போகிறோம் கல்யாணம் ஆயிடுச்சு கோயிலில் இருக்கு பொறுப்புகள் இருக்குல்ல அப்போது ஓப்பனாக உட்காந்து பேசும்போது இதான் செய்ய போகிறோம் பிளான் ஏ இதான் இது ஒரு வேலை சருகுச்சுன்னா பிளான் பி தான் இது ஒரு வேலை பிரச்சனைனா பிளான் சி தான் பேர் சொல்லுவாங்க பிளான் பி பிளான் சியே கூடாது பிளான் ஏ மட்டும்தான் அது அவங்கவுங்க விருப்பத்துக்கு நான் விட்டுறேன் ஓகே ஒரு ரிஸ்க்கு எடுக்கிறதுக்கு தயங்குறவங்களுக்குலாம் கொஞ்சம் பிளான் பி பிளான் சி தயாரி நல்லது தான் ஆமாம் ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நம்ம இது இறங்க போகிறோம் இது ஜெயிக்க போகிறோம் இப்படிலாம் தான் செய்ய போகிறேன் அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்ணிக்கணும் இதை நிறைய பேர் செய்யறதில்லை இதை தவிர்த்தாலே எனக்கு தெரிஞ்சு இது ஒரு விஷயம் இதை முக்கியமாக செய்ய வேண்டியது என்னென்னா வீட்டில் என்ன சார் தெரியும் நான் பண்ணுற பிஸ்னஸ்லாம் வீட்டில் ஒன்றுமே சப்ஜெக்டே தெரியாது சார் ஃப்ரெண்ட்ஸ் படித்த கலீக்ஸ் ட்ரஸ்ட் ஒர்த்தியான பீப்புள் மென்டார் அதுக்குன்னு சில ஆண்டர்பனார் சர்க்கிள் இருக்குது ஃபோரம்லாம் இருக்குது இன்னைக்கு ஆண்ட்ரபனார்ஸ்க்கு நிறைய சங்கங்கள்லாம் இருக்குது ஃபோரம்ஸ்லாம் இருக்குது அங்கெல்லாம் மெம்பராயிடணும் நான் ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் வந்தார் என்கிட்ட பியூட்டிஃபுல் ஐடியா மில்கு டிஸ்ட்ரிபியூஷனுக்காக சர்வீஸ்க்காக வந்தார் நான் முதல்ல சொன்ன விஷயம் என்னென்னா ஒரு அஞ்சு அசோசியேஷன் பேர் கொடுத்தேன் அங்கெல்லாம் போய் ஆகிடுங்க ஆர் அங்கெல்லாம் சொல்லுங்கள் நான் வந்து மெம்பர் கூட ஆக மாட்டேங்க நான் வந்து முதல்ல அட்டன் பண்ணுறேன் நான் இப்போ நானே வந்து சேம்பர் ஆஃப் காமர்ஸ் ஆந்திரா சேம்பர் ஆஃப் காமர்ஸில் இருக்கேன் நிறைய மாதம் மாதம் ப்ரோக்ராம் பண்ணுறேன் எல்லாரையும் கூப்பிட்றேன் அட்டன் பண்ண சொல்கிறேன் நீங்கள் பிக்கப் பண்ணலாம்ல பாயிண்ட்ஸு கண்டிப்பாக அங்கே வந்து அறிமுகம் கிடைக்கும்ல நெட்ஒர்க்கிங் பிஸ்னஸில் முக்கியமான விஷயம் பணத்தை விட முக்கியமான தொடர்புகள் தான் தொடர்புகள் தான் நெட்ஒர்க்கிங் சார் இதில் நீங்கள் சொல்லும்போது என்ன செய்யணும்னு என்ன சொல்லக்கூடாதுன்னு செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியும் இருக்குது இப்போது நான் வந்து இருக்கேன் சார் எனக்கு பிஸ்னஸ் செய்ய வருமா வராதா அப்படின்னு எனக்கு நான் எப்போ முடிவு பண்ணுறது சூப்பர் அருமையான கேள்வி சி தெர் இஸ் சம்திங் கால்டு என்ன சொல்லுவோன்னா நோ யுவர் காம்பிட்டன்சி உன்னோ உங்களுடைய காம்பிட்டன்சி தான் உங்களுடைய திறமைகள் செயல்திறன்கள் உங்களுக்கு என்ன வரும் என்ன வராது வேலைக்கு இது பிஸ்னஸுங்க மட்டும் இல்லை வேலைக்கு கூட தான் அதுக்கெல்லாம் டூல்ஸ்லாம் எல்லாம் வந்தாச்சு இன்னைக்கு அத வந்து சயின்டிபிக்கா ப்ராசஸே பண்ணிட்டாங்க என்னங்க ஒரு மெஷின் வந்து ஆபரேஷன் பண்ணுதுன்னா இதுக்கெல்லாம் இல்லாத இருக்குமா எக்கச்சக்கமான டூல் இருக்கு இன்ஃபாக்ட் நாங்களே கூட ஒரு டூல் வச்சிருக்கோம் நோ யுவர் காம்பிடென்ஸ் செக் பண்ணிக்க நீ வந்து சேல்ஸ்க்கு வருவியா சர்வீஸ்க்கு வருவியா ரிப்பீட்டடான செய்ய வேண்டிய வேலையே செய்துட்டு போர் போர்ட் அடிக்காம செய்வியா ஒரே வேலை கூட இந்த மாதிரி சில தனித்திறமைகளை கண்டுபிடிக்கக்கூடிய அடையாளம் காணக்கூடிய டெஸ்ட் அசெஸ்மென்ட் எல்லாம் இருக்கு அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு அதை ச கவுன்சிலிங் பண்ணுறதுலாம் இருக்காங்க இதை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு கவுன்சிலர்ஸ் இருக்காங்க அவங்ககிட்ட போய் ப்ரிசென்ட் பண்ணலாம் இதை ஒரு பிஸ்னஸ் மேன்கிட்டே போய் சொல்லலாம் சார் நான் இந்த மாதிரி அசஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி இருக்குன்னு யார் இந்த பிஸ்னஸ் மேன் கேட்டிங்கன்னா நான் எல்லாருமே சொல்கிறது உங்கள் வீட்டை சுற்றி அஞ்சு கிலோமீட்டர் சுற்றி ஒரு ஐம்பது எம்எஸ்எம்மி இருக்குது ஐம்பது எம்எஸ்எம்இ கம்பெனிஸ் இருக்குது ஓனர் ஒருத்தர் இருக்கார் அவர் அடிவதப்பட்டு ஒரு லெவலில் வந்திருப்பார் அவர்கிட்ட போங்க ஐயா நான் நீ யாருன்னே தெரியாது நான் உங்ககிட்ட பேசணும் இந்த ஏரியாவில் நீங்கள் இருக்கீங்க நான் இந்த தான் இருக்கேன் இதான் அட்ரஸ் ஆதார் கார்டு இதான் நேரம் போங்க உட்காருங்க நான் தொழில் பண்ண ஆசைப்பட்றேன் இந்த மாதிரி பண்ண ஆசைப்பட்றேன் நீங்க எனக்கு ஐடியா கொடுங்கண்ணா இப்போ ரெடியா இருக்காங்க மக்கள் கொடுக்குறதுக்கு நாட் ஓன்லி அட்வைஸு இன்டர்னாக சேர்த்துப்பாரு அவர் ஏன்னா ஆள் இல்லைங்க இன்னைக்கு வேலை செய்யறதுக்கு அவர் சொல்லுவார் நம்ம கம்பெனில ஒரு மூணு மாதம் ஒரு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் இன்டர்னெலாம் இருக்குல்ல மேபி உங்களுக்கு கூட பே பண்ணலாம் அவரு இன்டர்ன்ஷிக்கு அது ஒரு ஒரு அனுபவமாக இருக்கும் மூணு மாதம் ஹார்ட் கோராக ஒரு கம்பெனி உள்ள நீங்க வேலைக்கு போறீங்க அங்கே இருக்கீங்க

நல்லா வேலைக்கு போய் சம்பாதிக்கிற ஒரு பையனை போய் அவனை பிசினஸ்ல இழுத்து விட்டு அவனை அழைச்சிட்டு திருக்குறள் திருவள்ளுவரோட ஒரு குரல் வந்து நான் தேடி அடிக்கடி படிக்கிற விஷயம் திருவள்ளுவரோட இதுவும் நிறைய அவர் ஏற்கனவே அதுல ஒரு திருக்குறள் நான் உங்களுக்கு நோட் பண்ணிட்டு வந்திருக்கேன் கலங்காது கண்ட வினைக்கண் துளங்காது தூக்கம் கடிந்து செயல் மனதளவுல மனம் தளராமல் ஒரு விஷயத்தை எடுத்துட்டீங்கன்னா தூக்கமே கிடையாது முடியிற வரைக்கும் நோ தூக்கம் நோ தூக்கம் நோ சாப்பாடு அப்படி ஒரு ஒரு ஊக்கத்தோட ஆக்கத்தோடு நீங்கள் ஒரு விஷயத்தை எடுத்து செய்யும்போது வெற்றியை தவறு வேறு எதுவுமே இருக்க முடியாது இது நான் வந்து ஒரு மோட்டிவேஷனாக பேசலை செய்கிறதுனாலும் சொல்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் சொன்ன பல விஷயங்களை வந்து எதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நோக்கி நகருங்க எது தெரியல அப்படிங்கிறத நோக்கி நகருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க திருக்குறளை வந்து ஒரு மகுடம் போல் இந்த எபிசோடோட இதுவாக சொல்லியிருக்கிறீங்க அடுத்தடுத்த எபிசோடுகள் இன்னும் முக்கியமான விஷயங்கள் பார்த்து ஷேர் பண்ண போகிறோம் ரொம்ப நன்றி சார் நன்றி அருண் தேங்க்யூ